ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் சூர்யா, இது வாய்தாங்கிற சேனல். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு சுண்டல் பூரி ஷாப் வந்து போய் ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே ரோட்டில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது, சிக்கன் போண்டா அப்புறம் மட்டன் கறி வடை எக்கு கவாப் இதெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே எங்கள் அப்பா கிட்ட யாரோ வந்து இவன் வெளியே போய் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டுருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவை எங்கள் அப்பா கண்ணில் படாமல் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வீடியோ நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கடை எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வாலாஜில் வந்து அணைக்கட் ரோடு அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த அணைக்கட் ரோட்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு ரைட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன இருக்குது அப்படின்றத கூகுள் மேப்பில் நான் வந்து உங்களுக்கு வந்து பின் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன அந்த ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து எனக்கு பின்னாடி தான் இருக்குது, நான் அந்த கிளிப்பிங் வந்து காட்டுறேன். ஸோ அங்கே வந்து பெருசாக டிஷ் எதுவும் இல்லை, மட்டன் அந்த வடை மாதிரி ஒன்று போடுறாங்க, அதுக்கப்புறமா சிக்கன் கவாப் எக்கு கவாப், அதுக்கு தான் அவ்வளோ க்ரௌடு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிரேவிங்ஸில் தான் இருப்போம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு. வாலாஜாவில் இது ஓரளவுக்கு ரொம்பவே டீசெண்டாகவும் சாப்பிட நல்லா டேஸ்டியாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே அடிஷ்னல் ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த சிக்கன் கவாப்போ இல்லை மட்டன்லாம் வந்து டபுள் குக் பண்ணுறாங்க. ஒரு முறை குக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது இன்னொரு அடி குக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரௌடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு வந்து அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மட்டன் கீமா வடை. இது வந்து 40 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மட்டனை தான் வந்து ஃபுல்லாக வடையாக போட்டிருக்காங்க. போக போகிறது உங்களுக்கு தெரியுதா? சின்ன சின்ன பீசஸாக மட்டன் வந்து பயங்கரமாக இருக்குது, நாக்கில் இந்த சூடு போட்டு கண்ணு கலங்குது. ஆனால் வின்டர் மாதிரியான ஒரு கிளைமேட்டுக்கு வந்து இது பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த கடையோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அணைக்கட் ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரைட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கூகுள் மேப் வந்து பின் பண்ணுறேன், அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மட்டனோட மாசாக இருக்குது. சேமியா கூட வச்சு ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம். எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. இந்த சேமியாவுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பவர் இருக்கு. சேமியா எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அது கூட எதை வச்சு சாப்பிட்டீங்களோ அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பொருளெல்லாம் நீங்கள் வெறும்னா சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற டேஸ்ட்டோட இப்படி ரேப் அப் பண்ணி அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஓகே, ரொம்ப நேரமாக ஒரு ஈ வந்து சதாச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அந்த கீமா சமோசா வந்து சாப்பிட்டோம். சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் மட்டன் வந்து அது ஃபுல்லாகவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வொர்த் ட்ரையிங் தான். நீங்கள் வாலாஜாலேயோ இல்லை வாலாஜா பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து சிக்கன் கபாப். ஸோ இதுதான் வந்து சிக்கன் கவாப்பு. நான் சிக்கன் கவாப் அவங்க போட்டுட்ருக்கும்போது தான் நான் பார்த்துருந்தேன். ஆல்ரெடி போட்டு அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நசுக்கி அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தார். அநேகமாக வீடியோ பார்த்துட்ருக்க நிறைய பேர் வந்து சிக்கன் 65 லவ்வர்ஸ் வந்து இருப்பீங்க. அதாவது சிக்கன் 65 சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்களாம் ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் 65 ஐ மீன் சிக்கன் கவாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிக்கன் வந்து கடல மாவுக்குள்ளே போனதுக்கப்புறமா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். லாஸ்ட்டாக ராணிபேட் பக்கத்தில் போயிட்டு இதே மாதிரி போண்டாலாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் ஐகார்டில் தரேன். அதுக்கு எந்த விதத்துலையும் இது வந்து தலைச்சதில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ ஐ கிவ் அ நெக்ஸ்ட் ஒன் அ குட் ட்ரை. அதே மாதிரி சேமியாவை எடுத்து
ஈவன் உடச்சு. ஆக்சுவலி உள்ளே வந்து ரெண்டு சிக்கன் பீஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது கொஞ்சம் உஷாராக சாப்பிடுங்க, எலும்போடு இருக்குது. ஸோ வந்து சிக்கன் கபாப்பும் கறி வடையும் முடிச்சாச்சு, அடுத்து வந்து எக்கு கபாப் வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து எக்கு போண்டா, எக்கு பஜ்ஜி, எக்கு போண்டா என்ன வேணால் சொல்லலாம். அது இது வந்து 6 ரூபா, அந்த மட்டன் வடை வந்து 40 ரூபா, சிக்கன் கபாப் வந்து 12 ரூபா. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணணும். இப்போது அந்த ஷாப்பில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இருந்ததா இல்லை இதில் ஏதாவது ஃப்ளா இருந்தது அப்படின்னா இதை சொல்லுங்கள். அங்கே வந்து போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அங்கே வந்து ஆக்சுவலி 3 கடை இருக்கும், ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு போண்டா கடை இருக்கும், அதுக்கப்புறமும் ஒரு அந்த போண்டா கடை இருக்கும். இதில் வந்து அந்த சென்ட்ரல் இருக்கிற ஷாப் தான் நான் போய் வீடியோ எடுத்தது. அங்கே தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மற்ற ரெண்டு இடத்துலையுமே நல்லா தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ். அந்த டபுள் குக்கெல்லாம் சொன்னல அதில் தான். இதில் வந்து நான் அந்த எக் கபாப் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லாமே நான் வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன். என்ன ப்ராப்ளம்னா, பின்னாடி ஒரு வேன் வந்துச்சு இல்லையா, அவங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால் நான் வந்து அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஐ மீன் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையாகவே அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த மட்டன் கறி வடை தான். அதில் அவ்வளோ சின்ன சின்ன சங்கி சங்கி பீசஸ் ஆஃப் மட்டன்ஸ் இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கபாப் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஏற்கனவே நான் சாப்பிட்ட ஒரு ஷாப்புடைய அந்த டேஸ்ட் இருந்தது. பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, ஸ்பைசினஸ் கம்மியாக இருந்தது. நான் சாப்பிட்ட ஷாப்பில் வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், காரமாக இருக்கும், இங்கே அந்த காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும், இல்லை உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டேக் தட். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.